ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியரம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி இந்த வ்ளாக்ஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற கோல்டன் பிரிட்ஜ் பார்க்க போயிருந்தோம் இல்லையா. ஸோ அங்கே உள்ள ஒரு ஏரியா, லைக் ஒரு சர்டன் ஏரியா இருக்குது, போட்டிங், அப்புறம் நிறையா சின்ன சின்ன மார்க்கெட் அந்த மாதிரி கடைங்க எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதை லைக் ஒரு டூர் மாதிரி நம்ம வந்து போயிருந்தோம். அது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுமே வந்து அங்கேயே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடும் சொல்லிட்டு எங்களோட டூர் கைடும் எங்களோட பஸ் கோச்சும் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு டைமிங் கொடுத்துருவாங்க, இந்த டைமிங்குள்ளே முடிச்சிடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நாங்கள் எங்கள் குரூப்பாக எல்லோரும் சேர்ந்து கிளம்பி போனோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்து தி ரைட் ஃப்ளையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி, செம்ம சூப்பரான மூவி. அதோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாத்து மாதிரி, லைக் ஒரு புறா வாத்து அந்த மாதிரி கைண்டில் உள்ளது. அப்படியே ஒரு மோதிரத்தை எடுத்துகிட்டு அப்படியே பறந்து போகிற மாதிரி ஒரு அனிமேஷன் மூவிங்க, செம்மையாக இருந்துச்சு. போகிற வழியில் அந்த மாதிரி வந்து லைக் ஒரு படத்தோட அந்த ஆக்ஷன்லாம் சொல்கிறதுக்கு படத்தோட ஃபிலிம் எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை மாதிரி வச்சுட்டு நிறைய போட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதை வச்சுட்டு நாங்கள் காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் ட்ரபிள் மேக்கர் 1, 2, 3 அந்த மாதிரிலாம் போட்டிருந்தோன்னே என் ஹஸ்பண்டை நிற்க வச்சு நாங்கள் 3 பேர் ட்ரபிள் மேக்கர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சில இது பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மூவி பார்க்க போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் எந்த திங்ஸுமே வந்து நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஏன்னா அது வந்து லைக்காக மூவ் ஆகும் நல்லா லைட்டாக சரிகிற மாதிரி. அந்த அனிமேஷன் மூவினாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரினால நம்ம ஜஸ்ட் ஆளாக மட்டும்தான் போகணும். ஈவன் ஃபோன் கூடவே என்னால் இருக்க முடியல, அந்த அளவுக்கு நல்லா ஷேக்கிங்காக இருந்துச்சு. அதனால் நான் அப்படியே உள்ளே வச்சுட்டேன். ஜஸ்ட் போகணுன்னா அது என்ன மாதிரி இருக்குது என்னங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து ஒரு செகண்ட் குரூப் வந்து 22 பீப்புள் அந்த மாதிரி வந்து விட்டாங்க. எங்கள் குரூப் வந்து 2 பிரிச்சுட்டு ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் அந்த மாதிரி வந்து இதில் அலோ பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த ஏரியா. பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல, ஃபுல்லாக லைட்டிங்ஸு, இந்த மாதிரி மேலே இவ்வளோ உயரத்துலேருந்து நம்ம அந்த பறவை பறக்கும்போது நம்மளும் அப்படியே கூட பறக்கிற மாதிரி ஒரு செம த்ரில்லிங்கான படமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதோட கதை எப்படின்னா, அந்த புறா வந்து அப்படியே பறந்து போயிட்டு ஒரு ரிங்கை வந்து சில ஒரு லைக் ஒரு பேருக்கு லவ்வர்ஸ்க்கு அந்த மாதிரிக்கு வந்து கொடுக்குற மாதிரி, அதை எப்படி எடுத்துகிட்டு போகுது அந்த மாதிரி ஃபுல் த்ரோட் வந்து அவ்வளோ எங்களுக்கு ஜர்க்கு, செம்மையாக இருந்துச்சு. அந்த படத்தை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்து போய் சுற்றலாம், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, அவங்க வந்து நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட் மார்க்கெட்ஸ்லாம் இருந்துச்சு, நிறைய லைக் ஃபுட் கோர்ட், நம்ம சாப்பாட்டு கடை, அதெல்லாம் வித்தியாசமாக எல்லா ஊர் மக்களுக்கும் பிடிக்கிற மாதிரி நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் எங்களுக்கு உடனே அந்த போன டயத்துலேயே சாப்பிட்ற முடியல, கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் அப்படியே ரவுண்டு நிற்க ஆரம்பிச்சிட்டோம். வந்து அந்த ரிவர் ஏரியா தான் இல்லையா, ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி அந்த போட்டிங்ஸ் எல்லாமே நிறைய டிஃப்ரெண்டான போட்டிங்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒன்றுனா பார்த்துட்டு செஞ்சுட்டு, ஆனால் செம்ம குளிருங்க, இது சம்மர்லேயுமே அங்கே நம்மளுக்கு நல்ல குளிராக இருந்துச்சு, எவ்வளோ வெயில் அடிக்கு. அப்படி இருந்தும் அங்கே 21-22 டிகிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே நல்லா ஜர்க்கின்லாம் போட்டுட்டு செஞ்சுட்டு இருந்தோம். அங்கே இருக்கிறவங்க வந்து அதை அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க, நம்மளுக்கு தான் முடியல குளிர். அப்படியே பார்த்துட்டே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டைம் ஆயிடுச்சு ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து சுற்றிட்டு வர்றதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சுவீனியர் ஷாப்னு சொல்லி சொல்லுவாங்க. சுவீனியர் அப்படின்னா என்னென்னா அங்கே உள்ள ஞாபகம் உள்ள பொருட்கள்லாம் சொல்லுவோம்ல, அந்த ஊர் ஞாபகார்த்தமாக நம்ம ஏதாச்சும் வாங்கிட்டு வர மாதிரி, அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு, கீ செயின் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கடைங்க இது பாருங்கள், இது ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட், அப்படியே சேம் லைக் அ டோனட் மாதிரியே இருந்துச்சு. ஸோ ஃப்ரிட்ஜிலலாம் ஒட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், பர்கர் மாதிரி, டோனட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டு கொஞ்சம் இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு, கீ செயின்ஸ் எல்லாமே வந்து நான் எடுத்தேன். நல்ல ரேட்டுமே வந்து நம்மளுக்கு நல்ல லெஸ் ப்ரைஸில் கிடச்சிச்சு. 1 வாங்கினா இவ்வளோ, 2 வாங்கினா இவ்வளோ அந்த மாதிரின்னு சொல்லிட்டு 8 பீசஸ் வாங்கினா $30 அந்த மாதிரிலாம் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. எப்படியும் நம்ம மஸ்கர் போனால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வாங்கணும், அதனால் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி நல்லா பார்த்து செலக்ட் பண்ணி நிறைய எடுத்தோம். ஆக்சுவலாக அன்றைக்கி என் கிருத்திகாவோட பர்த்டேவும் கூட, என் பொண்ணு பெரிய பொண்ணு அவளோட பர்த்டேவும் கூட, அதனால் அனுஷ்கா அவளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வாங்கிக்கிட்டு இருந்தா, நல்ல நல்ல கிஃப்ட்ஸ் எல்லாமும் அங்கே வாங்கிக்கிட்டு இருந்தா. ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்களா, 3 வந்து $12, $8 வந்து $30 அந்த மாதிரி. என்ன வேணால் எடுத்துக்கலாம் நம்ம, ஆனால் அந்த 8 பீசஸ் இருந்தால் $30 அந்த அப்படிங்கிற மாதிரிக்கு. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்ஸில் வந்து மெட்டல்ஸில் லைக் அந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ அந்த மாதிரி இதை போட்டு நிறைய இருந்துச்சு. அதிலேருந்து எனக்கு பிடிச்ச ஒரு 8 பீசஸ் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் போகிற எல்லா இடத்துலையுமே ஒரு இடத்துலையுமே வந்து நாங்கள் ஏதாச்சும் வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறோம். நியூயார்க்கில் கொஞ்சம் வாங்கினோம், லாஸ் ஏஞ்சல்ஸில் வாங்கினோம், இப்போ சான் ஃப்ரான்சிஸ்கோவில் அந்த மாதிரி எல்லா இடத்துல, வாஷிங்டனில் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி சுவேனியர்ஸ் இருக்கோ அது எல்லாமே நாங்கள் பார்த்து வாங்கிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா கலெக்ஷன்ஸாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப பெரிய கடைங்க, நிறைய கலெக்ஷன்ஸில் இருந்துச்சு. அதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த அமெரிக்கா டாலர் மாதிரி,
அப்புறம் அந்த ஃபுல் அமெரிக்காவோட அந்த கொடி போட்டதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாமும் கூட நான் எடுத்தேன். பெருசும் அதே ரேட்டு தான், சிறுசும் அவ்வளோ ரேட்டு தான், அதே ரேட்டு தான். ஸோ எடுக்கிறதே எடுக்கிறோம், நல்லா பெரிய சைஸ்லேயே எடுத்துருவோம்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து பார்த்து நல்லா பெரிய சைஸாகவே எடுத்தோம். நம்மளுடைய மென்டாலிட்டி அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ ரேட்டை வந்து கொடுக்குறோம், சரி நல்ல பெரிய பொருளாக எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து எடுத்தாச்சு. டிஷர்ட்ஸுமே வந்து இங்கே நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதாவது எப்படின்னா, இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ இது வந்து கலிஃபோர்னியா மாகாணத்தை சேர்ந்தது. ஸோ அந்த கலிஃபோர்னியா அவங்களுடைய வந்து ஒரு இது மாதிரினா வந்து பியர் சொல்கிறாங்க, கரடி சொல்கிறாங்க. ஸோ அந்த கரடியோட சின்னம் போட்ட டிஷர்ட்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. அது வந்து அவங்களுடைய லைக் ஒரு இது மாதிரி, இப்போ நம்ம ஊருக்கு ஒரு அனிமல் அந்த மாதிரி வச்சுருக்கிற மாதிரி. அப்புறம் அங்கே போகிற வழியில் ஒரு மேஜிக் ஷோவும் நடந்துச்சு, அதை நீங்கள் இப்போ பாருங்கள். That seems like too much, like extravagant. Mine, get to my house. The other arm, the both arms. Behind the back. No! Behind the back, haven't done it yet. Oh! Hey, I need to know, does this chick make my butt look bigger? Okay, the craziest one, under the leg. Oh! Thank you so much for watching. Have a great day here at Pier 22. Help me feel good about what I'm doing here. Throw some money in the basket and call me. சும்மா குட்டி ஒரு மேஜிக் ஷோவாக தான் இருந்துச்சு. அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, கிருத்திகாவுக்கு வந்து அங்கே சான்வின்னு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருந்தான், அனுஷ்காவுக்கும் தான், ரெண்டு பேருக்கும் தான். ஸோ அவள் வந்து பாப்பாவோட பர்த்டே அப்படிங்கிறதுனால கிஃப்ட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சர்ப்ரைஸாக எங்களுக்கே தெரியாது. கிருத்திகாக்கொன்னும் அனுஷ்காக்கொன்னும் ஒரு அழகான லைக் ஒரு சில்வரில் டாட்டாய்ஸ் போட்டு ஒரு லைக் ஸ்டோன் வச்சுட்டு ஒரு மாதிரியும், அப்புறம் ஒரு ரிங்கும் கொடுத்துருந்தாங்க. அந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கார்டிங் டு நம்மளுடைய மூடு தக்கனை வந்து சேஞ்ச் ஆகுமா. லைக் நம்ம கோவமாக இருந்தால் ஒரு மாதிரி கலரில், நல்ல பீஸ்ஃபுல்லாக ஹாப்பினஸ்ஸாக இருந்தால் லைக் ஒரு கலரில் அப்படி சொல்லிட்டு அது ஒரு மேஜிக்கல் ட்ரிங்க் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ தேங்க்யூ ஷான்வி. அவங்க வந்து ரொம்ப பழகின அந்த ஒரு 10-12 டேஸ்லேயே வந்து நல்ல மிங்கிள் ஆகிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஷான்வி. அவங்க அம்மா பேருக்கு அவங்களுமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. ஸோ நிறைய நிஜமாகவே இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்காகவே இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சுல, அவ்வளோ என்ஜாய் பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நாங்கள் ஃபுட் கோர்ட்டுக்கு போயாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொமேட்டோ சூப் வந்து ரொம்ப ஃபேமஸாக, அது எப்படின்னா பண்ணுக்குள்ளார வந்து சூப் ஊற்றி கொடுப்பாங்களாம். இது நாங்கள் ஒமானில் வந்து பிரியாணியில் ட்ரை பண்ணியிருக்கோம், பட் சூப்பில் ட்ரை பண்ணது கிடையாது. சீ பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க பன்ஸ் எல்லாமே. வந்து நாங்கள் எல்லாருமே குரூப்பாக உட்காந்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ நல்ல ஷேரிங்காக இருந்துச்சுங்க உண்மையிலேயே. எங்களுக்கு வந்து குரூப் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக, யாருமே வந்து குறை சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வந்து ஒரு நல்லதாக இருந்துச்சு. எனக்கு எடிட் பண்ணும்போது அப்படியே மைண்டில் தோணிட்டே இருந்துச்சு, இந்த மாதிரி திருப்பி ஒரு வாட்டி அமையுமா அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ பாப்பா வந்து ஆர்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, ஸோ அந்த ஃபுட்டை வாங்கிட்டு வந்துட்டா. இதுதான் அந்த சூப்பு. லைக் இந்த பண்ணுக்குள்ளே வந்து ஒரு டொமேட்டோ சூப் மாதிரி இருக்கும், அது லைக் வெஜ் கைண்டு தான். அதை நாங்கள் வாங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2:45 எங்களுக்கு டைமிங் சொல்லியிருந்தாங்க. அந்த டைமிங்குள்ளேயே நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா அடுத்து வந்து எங்களுக்கு சான் ஃப்ரான்சிஸ்கோ டூர் இருக்குது. லைக் அப்படின்னா அந்த சிட்டி டூர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டூர் இருக்குது. அதுக்காக நாங்கள் அடுத்து கிளம்பி, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.